மூலத்தை விட ரொம்ப கொடுமையான ஒரு நோய் தான் பௌத்திரம் அப்படின்றது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மருந்து இருக்குன்னு இருக்காங்க. இந்த மூலம் வந்து எனக்கு வந்து ஆசன வாயிலிருந்து உள்ளிருந்து வர்றது, வெளியே ரத்தம் வர்றது, சீல் வர்றது, நீர் வடிது, இந்த மாதிரி வந்து நிறைய கம்ப்ளைண்ட். சில பேர்த்துக்கு 2 days ஆனாலும் பாத்ரூம் போகாமல் இருக்கிறது, அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் தாராளமாக அவங்களாம் கண்டிப்பாக வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து வாரத்துக்கு ஒரு முறை நான்வெஜ் சாப்பிடுவாங்க. ஓகே, இப்போ வாரத்துக்கு ஒரு முறை தான் நான்வெஜ் சாப்பிட முடியும். ப்ரெஷருக்கு மாத்திரை எடுக்கவே தேவையில்லை, டோட்டலாக நிறுத்திடலாம். ரத்த அழுத்தம் சீராக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க தமிழ் வ்ளாகர். என்னடா காட்டுக்குள்ளே இருக்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்காகவே வந்து சத்தியமங்கலத்துலேருந்து ஒரு 10 kilometers உள்ளே வந்திருக்கோம். உண்மையிலேயே ஒரு காட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மூலத்துக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம், நிறைய பேர் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஃபாரின் வரைக்கும் இங்கே கொரியர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வாங்கி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க, நல்லா கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. சில பேர்கிட்ட இருக்க கொஷின்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு என்னென்னா மூலத்தை விட ரொம்ப ஹெவியான ஒரு பிரச்சனை இருக்குங்க, அது பேர் வந்து பௌத்திரம்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஸ்டுலான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து மூலத்தை விட ரொம்ப கொடுமையான ஒரு நோய் வந்து இருக்குங்க. இது வந்து நான் ஹாஸ்பிட்டலில் போனேன்னா எனக்கு வந்து கேன்சர்னு சொல்லிடுறாங்க அப்படிலாம் வந்து நிறைய பேர் வந்து சொன்னதாக அண்ணன் வந்து என்கிட்ட சொன்னாங்க. ஸோ யாரும் பயப்படாதீங்க, நம்ம தமிழ்நாட்டில் இயற்கையான முறையில் மருந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு அண்ணன். இங்கே அப்படியே யதார்த்தம் பண்ணிருக்கிட்டு இருக்காரு அண்ணா. வணக்கங்கண்ணா, எப்படி இருக்கீங்க? ஓகேங்கண்ணா, சூப்பராக இருக்கேன். ஸோ நிறைய பேர் க்வெஸ்சன் கேட்டுட்டு இருந்தாங்க, நீங்களும் சொன்னீங்க இதுக்கு ஒரு மருந்து நம்மகிட்ட இருக்கு, ஆன்சரும் கொடுத்துடலாம். இது இல்லாமல் லாஸ்ட் வீடியோவில் நிறைய பேர் நிறைய க்வெஸ்சன் கேட்டதான் சொன்னீங்க, எல்லாத்துக்கும் இதில் ஆன்சர் கொடுத்துடலாங்களா? கொடுத்துடலாம் கண்டிப்பாக. ஓகேண்ணா, ஸோ மூலத்தை பற்றி ஒரு சின்னதாக இன்ட்ரோ கொடுத்துடலாம், ஏன்னா வந்து லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்க பார்த்துருப்பாங்க, சில பேர் பார்க்காம இருப்பாங்க, அதை பற்றி ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்க. ஓகே ஓகே. இப்போ என்னென்னா, இப்போ நான் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 வருஷமா இது இந்த இதோட 7வது வருஷம் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகேங்கண்ணா. மூலிகை சாராக தான் கொடுத்துட்டு இருக்கேன். மூலிகை சாறு, அதுக்கப்புறம் வந்து அந்த கொரோனா பீரியட் வந்து நான் வந்து பார்த்தேன்னா பொடியாக கொடுத்துட்டு இருக்கேன். ஓகேங்கண்ணா. வாங்கி வந்து பார்த்தேன்னா பலன் அடைஞ்சவங்க நிறைய பேர் ஏராளம். சரிங்களா, இதில் ரொம்ப கடுமையாக இந்த மூலம் வந்து எனக்கு வந்து ஆசன வாயிலிருந்து உள்ளிருந்து வர்றது, வெளியே ரத்தம் வர்றது, சீல் வர்றது, நீர் வடியுது, இந்த மாதிரி வந்து நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது. ஓகேங்கண்ணா. அதில் உள்ளிருந்து எனக்கு தோல் முளப்பு மாதிரி நீட்டிகிட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லி, இதுவரைக்கும் எனக்கு முன்னத்ததுக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் நேரடியாக வந்து சாறு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மூலிகை சார் முன்னத்ததுக்கும் இப்போ நிறைய வந்து மக்கள் வந்து எப்படி வர்றாங்கன்னா, எடுத்து குணமாகி நான் வந்து ரெடி ஆகிட்டேன், நீங்கள் இங்கே போங்க, அங்கே போனால் சரியாயிரும், ஒரே ஒரு வேலை தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லா பகுதியும் பண்ணி வர்றாங்க. எல்லா பகுதியும் எனக்கு நான் சாப்பிட்றேன் அப்படின்னா, ஸோ எனக்கு சரியாயிடுச்சுன்னா நான் எனக்கு சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்க்கு வந்து நான் சொல்லுவேன், அது மூலயமா நான் வர்றவங்க நிறைய பேரும் சொல்கிறாங்க. அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து இங்கிருந்து போய் குணமானவங்க எனக்கு இந்த மாதிரி வந்து வராங்க, நான் அனுப்பிச்சுடுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுறேன், நிறைய பேர் வர்றாங்க. ஸோ அதன் மூலமாக மக்களுக்கு வந்து இந்த மூலம் உள் மூலம் வெளி மூலம் அந்த மூலப்பமாக நீட்டிகிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி மான்சின் ட்ரபிள், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து கிளியர் ஆகிட்டு தான் இருக்கு. ஓகேங்கண்ணா. இதில் இந்த மூலம் வந்து விட்டுட்டேன், எனக்கு வந்து மூளை வந்து ஓகே ரைட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வழியை தாங்கிக்கிட்டு இருந்துக்கிறேன் சில பெண்களானாலும் ஆண்களானாலும் சொல்றதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு அப்படியே விட்டுறது, அதை வந்து வைத்தியம் பார்க்காம விட்டுறது. ஒரு ஹாஸ்பிட்டல் போனா டாக்டர்ஸ் பார்ப்பாங்க, அந்த பகுதி பார்ப்பாங்க, அதனால வந்து என்னன்னா நம்மளுக்கு இது எப்படி காட்டுறது அப்படிங்கிற கூச்சத்துக்காகவும், கண்டிப்பா சில பேர் பொருளாதார பிரச்சனைகள் அந்த மாதிரி அதை நம்ம எப்படி சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து அதை விடுறதுனால அது என்ன நிலைக்கு கொண்டு போய் விடுதுன்னு கேட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து பௌத்திரத்திலும் பல திமிசா இருக்கு. ஓகே, இப்படிதான் இருக்குதுன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? ஓகே. அதில் மெயினாக வந்து எல்லா மக்களுக்கும் வரக்கூடியது இந்த பௌத்தத்தில் உச்சக்கட்ட பிரச்சனை. எனக்கு பௌத்திரம்னா கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். எப்படின்னா சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆசன வாய் பகுதியிலேருந்து வெளியே வந்து அப்படியே அந்த பலூன் மாதிரி உப்பிட்டு வர்றது, சதம் மாதிரி வந்து தனிப்பட்ட முறையில் மோஷன் போகும்போது தனியாக வர்றது, இறுக்கி பிடிக்கும், மோஷன் வெளியே மேலேருந்து வரும்போது ஓட்டையை வந்து பகுதியாக அடைச்சிக்கும், அந்த மாதிரி ஒரு பிரச்சனையாச்சுங்களா. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து அந்த பகுதியில் வராமல் வேற ஒரு இடத்துல
ஓகே. எப்படின்னா எனக்கு நீர் மட்டுமே வடியுதுங்க, நான் போய் உட்காந்தேன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நீர் மாதிரி வடைஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இன்னைக்கு காலையில் ஒரு நபர் அப்படி தான் வந்தார், எங்கேருந்துன்னா தருமபுரியிலேருந்து. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சில விஷயம் இது எது எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா உள்ளேயே வந்து புண்ணு மாதிரி. ஓகேங்களா. அந்த ஆசை உள்ள அது எந்த பகுதி மலக்குடல் பகுதியில் வந்து உள்ள அப்படி புண்ணாகி அது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள அரிச்சுக்கிட்டே இருக்கும். அதை அரிச்சுக்கிட்டு அந்த மூளை எட்டி பார்க்குது பார்த்தீங்களா, அந்த முளைப்பு. ஓகே. அந்த முளைப்புங்கிற ஒரு விஷயம் வந்து என்னங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த ஆசன வாய்க்கு சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில், ஆசன வாய்க்கு சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் ஏதாவது ஒரு மென்மையான பகுதியில் அது வெளியே வந்துடும், வெளியே வந்துடும். அது வந்து எந்த இடத்துல மெயினாக ஆண்களாலும் பெண்களாலும் அவங்களுக்கு எந்த இடத்துல வந்து கேட்டால் ஆசன வாய்க்கும் ஆண்களாக இருந்தால் ஆண் குறிக்கும் இடையில, பெண்களாக இருந்தால் ஆசன வாய்க்கும் பெண் குறிக்கும் இடையில அவங்களுக்கு அது வெளியே வந்து பொத்து உடஞ்சிரும், மோசன் வந்தாலும் இது வழியாக வரும், அது வழியாக வரும். ஓகே. இது உங்களுக்கு என்னென்னு கேட்டால் ஒரு குச்சியை செதுக்கி உள்ள குத்திக்கிட்டு இருக்க மாதிரி சுருக்கு 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 வலிச்சுக்கிட்டே இருக்கும். சரிங்களா. அந்த வழி இருக்கவங்களுக்கு தான் தெரியும். அந்த வழி சொல்லும் போதே வந்து எனக்கே வந்து ஐயோ நினைச்சு கூட பார்க்க முடியல இருக்கு. ஓகே. அப்புறம் அவங்கள முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆங்கில மருத்துவத்தை தேடி போவாங்க, போய் பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு மருந்து கொடுத்து அவங்க என்ன நீங்கள் சுடுதண்ணியில் உட்காருங்க, ரெகுலராக உட்காருங்க, இந்த ஆயில்மெண்ட் போடுங்க, இந்த மாத்திரை எடுத்துக்கங்க, அது தற்காலிக நிவாரணம் கொடுத்துருவாங்க அவங்க. ஓகே. ஆங்கில மருத்துவத்தை தற்காலிக வரம் தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா. அப்போ இதுக்கு வந்து பார்த்துட்டு ஓகே நான் வந்து ஃபஸ்ட்டு மூலத்தை கொடுத்துருந்த போது இந்த மாதிரி மக்கள் நிறைய வந்தாங்க. ஸோ அது வந்து நான் கொடுத்ததில் ஒரு சில நபர்களோட தற்காலிகமாக ஆரம்ப நிலையாக இருந்தால் நான் கொடுக்குற அந்த ஒருவேளை சாத்தலே சரியாயிடும். ஓகேங்களா. ரொம்ப முத்திருச்சு, எனக்கு 5 வருஷமாக இருக்குங்க, 10 வருஷமாக இருக்குது, இது வந்து என்னால் குணப்படுத்த முடியல, நான் போகாத ஆஸ்பத்திரி கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் வந்து இதுக்கு தீர்வு எங்கிட்டு இருக்கு. ஓகே. முழு தீர்வு 100% முழு தீர்வு இருக்குது. ஓகேங்களா. அதை தாத்தா கிட்ட வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து நல்லா இதுக்கு மருந்து ரெடி பண்ணி கொடுக்குறாரு. ஓகேங்களா. அதை வந்து வாய் வழியாகவும் அந்த புண்ணை ஆத்துறதுக்கு அந்த புறையை வந்து குணப்படுத்துறதுக்கும் புண்ணை வந்து ஆத்துறதுக்கும் உள்ளே வந்து ஒரு மருந்து கொடுக்குறாரு. ஓகே. ஸோ அது ஒரு 48 நாள் அதை வந்து ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க நம்ம தமிழ் மருத்துவம். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற மாதிரி சொன்னீங்க. ஸோ இந்த மருந்து வந்து நம்ம டைரெக்டாக அந்த எங்கே இன்ஃபெக்ஷனாக இருக்கோ அந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணுறோம். இதுவும் சாப்பிட்ற மாதிரி வருது, அதாவது உள்ளே எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. ஓகே. புண்ணில் செலுத்துற மாதிரி ரெண்டு இதாக கொடுப்பார், 2-3 மருந்தை கொடுப்பார். ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நோயோட தன்மை நோயோட அனுபவம். ஓகே. இது வந்து அவங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 48 நாள் ஒரு மண்டலம். ஓகேங்களா. 1.5 மண்டலம் அவங்க நோயோட தன்மை பொறுத்து அவங்களோட அனுபவத்தை பொறுத்து. ஓகே. ஓகே. அது நோயோட அந்த பாதிப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து அவங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த அனுபவத்தை பொறுத்து கொடுக்குறோம். ஆனால் இதுக்கு முழு தீர்வு. இதுக்கு வந்து என்னென்னா சில கட்டுப்பாடுகள், உணவு கட்டுப்பாடுகள் இருக்குது. ஓகேங்களா. ஓகேங்களா. அது எடுக்கிற ஒரு 3 நாள் வரைக்கும் புளி சேர்க்கக்கூடாது. ஓகே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் அறவே வந்து எடுக்கக்கூடாது. ஓகேங்களா. அவங்க எவ்வளோ நாளைக்கு எடுக்கிறாங்க, ஒரு மூணு மாதத்துக்கு வந்து அவங்க நான்வெஜ் வந்து அறவே எடுக்கவே கூடாது. 3 மாதத்துக்கு எடுக்கவே கூடாது. ஓகே. அப்படி இருந்தாங்கன்னா முழுமையாக பூரணமாக குணப்படுத்திடலாம். குணப்படுத்திடலாம். அவங்களா குணப்படுத்திக்கலாம். ஓகே. ஆனால் அவங்க நேரில் தான் வரணும். எனக்கு வாரத்துல குறைஞ்சது ஒரு 10 நபர்கள் அந்த மாதிரி வந்து எனக்கு வர்றாங்க. இது ரிலேட்டடா கேட்டு வர்றாங்க. இது சம்பந்தமா இங்கே வந்து அவங்க மூலன்ட்டு இங்கே வருவாங்க. இங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரியும் அது வந்து அந்த இடத்துல அது பௌத்திரன் மூலத்தை விட என்ன விஷயம்னு கேட்டால் இல்லைங்க எனக்கு பக்கத்தில் ஒரு ஓட்ட மாதிரி இருக்குது, இன்னைக்கு காலையில் ஒருத்தர் வந்தார், அதை வந்து நான் நைட்டு தூங்கி எழுந்திரிச்சு நான் அந்த அந்த பகுதி அமுத்தினாருன்னா இங்கிருந்து 1 மீட்டருக்கு போய் அந்த சீல் மட்டும் உழுகுதுன்னு சொல்கிறார். இன்னைக்கு காலையில் நான் கேட்ட ஒரு விஷயம். ஓகே. ரொம்ப இது வந்து என்னென்னா
நம்ம என்ன சொல்கிறது, நம்ம மக்களுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, சர்க்கரை எவ்வளோ இந்தியாவுக்குள்ள அவ்வளோ இருக்கோ அவ்வளோ இந்த பிரச்சனை ஈவனாக இருக்குது. ஓகே ஓகே. அந்த மாதிரி ஒரு விஷயம், மக்கள் வந்து யாராக இருந்தாலும் சரி நீங்கள் கூச்சப்படாமல் தைரியமாக இந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுனா நீங்கள் தாராளமாக வந்து கீழே இருக்கிற நம்பரை கூப்பிட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நேரில் வரலாம். உங்கள் குடும்பத்தில் இருக்க ஒருத்தராக தாங்க இவர் வந்து இந்த சேவை மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு, சரிங்களா? ஸோ ஒரு டாக்டர்கிட்டே போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஸோ மருந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கில் பிடிவாங்க. இவர் அப்படி இல்லை. ஸோ இவர் மருந்து வச்சிருக்க மருந்து இப்போ ரெடியாக எடுத்துருக்காங்க. அது வந்து அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்களோட தன்மையாக தான் நான் சொன்னேன், நோய் பொறுத்து வந்து வந்ததுக்கப்புறம் அவங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து ரெடி பண்ணி கொடுப்போம். ஓ, அதாவது அவங்க வயசு இதெல்லாம் நோயோட தன்மை. சில பேர்த்துக்கு 5 வருஷம் இருக்கலாம், சில பேர்த்துக்கு 2 வருஷம் இருக்கலாம், சில பேர்த்துக்கு 1 வருஷம் இருக்கலாம். அந்த 1 வருஷம் ரொம்ப ரொம்ப கடுமையாக பாதிச்சிருக்கலாம், அந்த மாதிரியும் வரும். அந்த மாதிரி இந்த பௌத்தத்தை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக, ரொம்ப 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 ஈஸி. எவ்வளோ நாள் எடுத்துக்கிறோம் சரியாகிறதுக்கு? சரியாகிறதுக்கு வந்து நான் சொல்லிங்களா, ஒரு மண்டலம் அப்படிங்கிறது 48 நாள். ஓகே. இல்லைன்னா 1.5 மண்டலம் அந்த மாதிரி அவங்க எடுத்தால் மட்டும்தான் அந்த புண்ணை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குணப்படும். மேக்ஸிமம் ஒரு 3 மாதத்தில்? 3 மாதம் தேவையில்லை, தேவையில்லை. நான் ஆவரேஜாக சொல்லியிருக்கேன், பொதுவாக சொல்லியிருக்கேன், 3 மாதம் தேவையில்லை. ஒரு 48 நாள் ஒரு மண்டலம் எடுத்தாங்க, 20 நாள் அவங்களுக்கு நல்ல ஒரு பக்குவம் தெரிஞ்சிடும். ஓகே. ஒரு பரவாயில்ல, அந்த நீர் வடிகிறது மற்றபடி இந்த வலிக்கிறது நின்றும். ஓகே. அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பற்றி நார்மலாக பூர்ண குணத்துக்கு வந்துடும். ஸோ இது வந்து அப்ளை பண்ணுறது வந்து நீங்கள் சாப்பிட்றதாகவும் கொடுப்பீங்க, அப்ளை பண்ணுற மாதிரி வாய் வழியாக எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஓட்ட வழியை வந்து உள்ளே அந்த செலுத்தக்கூடிய அந்த மருந்து, அதாவது என்ன நம்ம சித்தாவில் செய்கிறதையே, ஓகே, அதை வந்து கையிலையும் செலுத்தலாம். ஒரு பஞ்சு மாதிரி வச்சு அமுத்திட்டு உடனே கையிலையும் செலுத்தலாம். இதில் ரொம்ப ஓட்டையாக இருக்குங்க, ரொம்ப வந்து வலி தாங்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம மெடிக்கல் ஷாப்பில் சிரிஞ்சு விற்கிது பார்த்தீங்கன்னா, அதில் வாங்கி அதில் உறிஞ்சி சிரிஞ்ச வழியும் செலுத்தலாம். அது எப்படி லிக்விடு மாதிரி இருக்குமா? லிக்விடு தண்ணி மாதிரி தான் இருக்கும். அதை வந்து உள்ளே வந்து உள்ளே செலுத்துவோம். ஓகே. இங்கேயே நாங்கள் நிறைய பேருக்கு அந்த மாதிரி செலுத்தி விட்டு இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி காட்டியிருக்கோம். நீங்களே டெமோ தாத்தாவை சொல்லி காட்டுவார். ஓகேங்களா? உங்களுக்கு தெரியல அப்படின்னா வீட்டில் வந்து, ஏன்னா ஒரு சில பேர் நம்மளா படுத்துறது செய்ய முடியாது, யாரோ ஒரு துணையோட தான் அதை பண்ண முடியும். ஹஸ்பண்டுக்கு இருந்தனா ஒய்ஃபும், ஒய்ஃப் இருந்தனா ஹஸ்பண்ட், அவங்க தான் ஹெல்ப் பண்ணிக்கணும். ஓகேங்களா? மற்றவங்கள அது இது பண்ண முடியாது இல்லைங்களா? ஓகே. அப்படி பண்ணும் பட்சத்தில் வந்து அவங்க அந்த மாதிரி வந்து சொல்லி கொடுங்க. இங்கே வந்து எப்படின்னா லேடிஸ்க்கெல்லாம் இருக்கும், அவங்களுக்குலாம் அதெல்லாம் நாங்கள் வாய் வழியை சொல்லிடுவோம். அதெல்லாம் நாங்கள் பார்க்க, அதெல்லாம் எதுவும் பண்ண, அதுக்கு தான் கேட்டுக்கிறேன் நான். ஏன்னா சங்கடப்படுவாங்க பார்க்குறவங்க. இல்லை, அது கரெக்டு தான். ஓகே. அது நாங்கள் எதையும் பார்க்க மாட்டோம். ஏன்னா இப்போ இருக்க காலத்தில் என்னென்னா ஒரு பிரசவம் பார்க்குறதே ஒரு ஆண் டாக்டர் மாதிரி ஆகிட்டாங்க. பட் இருந்தாலும் சில பேருக்கு அந்த குச்சன் இருக்கும், டாக்டர்னால டாக்டர்ன்ற கெசபாசிட்டியில் பார்ப்பாங்க, வைத்தியர்னா வைத்தியர்னு தான் பார்ப்பாங்க. ஒரு சிலர் அப்படி இருக்காங்க. அது நம்ம இதை வந்து பொறுத்த வரைக்கும் அது அப்படி கிடையாது. முழுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லிடுவோம், தெளிவாக சொல்லிடுவோம். இந்த பாருமா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கிங்க. ஜென்ஸுக்கு தான் அந்த மாதிரி காட்டும் போது லேடிஸ் கிடையவே கிடையாது. அவங்க அந்த பழக்கத்தை இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கிறவங்க தாராளமாக வந்து எடுத்துக்கலாம். கண்டிப்பாங்க. சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா வந்து மூலத்தை விட ரொம்ப கொடுமையான ஒரு நோய் தான் பௌத்திரம் அப்படின்றது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மருந்து இருக்குன்றிருக்காங்க. இது வந்து இங்கிலீஷ்லேயே உங்களுக்கு வந்து மருந்து இல்லைன்ட்டாங்க, கிடையவே இல்லவே இல்லைன்ட்டாங்க. பண்ண முடியாதுப்பா, அது அங்கே போனால் கேன்சர் தான் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்து இந்த மூலத்துக்கான மருந்து மட்டும் இதில் இல்லை, கொஞ்சம் காமிச்சிடலாங்களா? நம்ம லாஸ்ட் டைம் நம்ம காமிச்சோம், அதை சில பேர் வந்து புதுசாக பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு டெமோவை பார்த்துட்டா அது எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு இன்னொன்று. இப்போ நான் வந்து மறுபடியும் திரும்ப போய் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கேன். இந்த ரத்த அழுத்தம் ப்ரெஷர் இருக்குது பார்த்தீங்களா? ஓ, இதை நான் வந்து சும்மா ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். ஓகே. ரத்த அழுத்தம் வந்து இப்போ வந்து என்ன, இந்த மாத்திரை காலை மாலை இரு வேளையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாத்திரை எடுத்து 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 உள்ளே வயிறு எரிச்சல் பிடிச்சி அதுக்கப்புறம் கிட்னிக்கு சால்ட் அதிகமாகுது, குறையுது, மல்லி கல்லாகுது, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு வந்து நாங்கள் வந்து இப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரு வேளையும் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு மாதம் இல்லை ஒரு 20 நாள் எடுத்த போதும். ஓகே. அவங்க ப்ரெஷருக்கு அதுக்கப்புறம் மாத்திரையும் எடுக்க தேவையில்லை. தேவையில்லை. ப்ரெஷருக்கு மாத்திரையும் எடுக்க தேவையில்லை. ஓ, முழுமையாக நான் என்னோடய அனுபவபூர்வமாக நான் சொல்கிறேன். ஓகே. ஓகேங்களா? ப்ரெஷருக்கு வந்து நாங்கள் ஒரு ஒரு எண்ணெய் கொடுக்குறோம். இது இந்த ப்ரெஷர் அப்படிங்கிறது என்ன காரணம் கேட்டினா முடக்குவாதம், சரவாங்கி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கவாதம் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஓகே. இந்த மாதிரி நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தான். ஓகே. இல்லைங்களா? அதுதான் வந்து இந்த ப்ரெஷர் லோ ஆகுறது ஹை ஆகுறதும். ஓகே. இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அதாவது லோ ஹை ரெண்டுத்துக்குமே நீங்கள் தீர்வு இருக்குன்றிருக்கீங்க. டோட்டலாக லெவலில் தானே. ஓகே. இப்போ என்னன்னா ப்ரெஷர் கொடுக்குறேன் ரொம்ப 120 அப்படிங்கிறாங்க. 120 இருந்தால் நார்மல். நார்மல். ரொம்ப கீழே போயிடுச்சுன்னா வந்து லோ ஆயிடுச்சு, மேலே போயிடுச்சு ஹை ஆயிடுச்சு. ஓகே. அப்புறம் இந்த தலை கீழ்னு வலிக்கும் அவங்களுக்கு, அந்த ப்ரெஷர் ஏறுனாவே பயங்கரமாக வலிக்கும். எனக்கு இல்லைன்னா எனக்குலாம்
அந்த அலையறோம் வெளியில ஷூட் அதுதுன்னு அலையறோமா அப்படியே சில டைம்ல பிரஸ் லோ ஆயிருச்சுனா ஒரு மாதிரி வந்து அப்படியே கிறுகிறுன்னு கீழ தள்ளறோம். ஆமா இதுக்கு வந்து என்னன்னா இவங்க மாத்திரை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க நேரத்துக்கு சாப்பிடணும். ஓகேங்களா ஓகேங்களா அப்ப இப்போ வந்து நாங்க கொடுத்துருக்கிறது அது ஒரு என்ன மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்கோம். அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா காலை மாலை காலையில வருவாய் இரவு நேரம் தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பாடால முடிச்சுட்டு இது வந்து முழுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாள் எடுத்தாங்க நல்லாவே வந்து அந்த எண்ணெய் என்ன செய்யணும் சும்மா கையில ஒரு 4 சொட்டு ஊத்தி தேன் மாதிரி நக்கிக்கிட்டா போதும் சாப்பிட சொல்றீங்க அவ்வளவுதான். ஓகே இல்ல என்னன்றீங்களா இது தலையில ஏதோ தேய்க்கிறதோ அப்படின்னு நினைச்சு இல்ல சமையல் ஏதோ மிக்ஸ் பண்றதா அப்படின்ற மாதிரி சமையல் அப்புறம் எல்லாரும் யூஸ் பண்ணாங்க யாருக்கு பிரச்சனைக்கு அவங்க தானே இது அதனாலதான் கேட்டுக்கிட்டேன். அப்ப என்னன்னா கையில ஒரு 4 சொட்டு இல்ல 3 சொட்டு அதை வந்து நம்ம தமிழ் மருத்துவத்தை சொல்லணும் எட்டனா காசாக்கலத்துக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே எட்டனா நாலனா அந்த மாதிரி அந்த காலத்து குத்தி கையில நக்கிக்கிட்டாங்கன்னா முழுக்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க பிரஷருக்கு மாத்திரை எடுக்கவே தேவையில்லை டோட்டலா நிறுத்திடலாம் நிறுத்திடலாம் ரத்த அழுத்தம் சீராக இருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. நரம்புல இருக்கக்கூடிய அதாவது என்ன சொல்றது மெயின் பிளட் கிளாட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க அந்த வலி மெயின் பிரஷர் வரவங்களுக்கு இப்படி வலிக்கும். ஓகே அந்த பிளட் கிளாட் ஆகக்கூடிய நரம்புல இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள் ஓட்டம் சர்க்குலேஷன் இருக்கு பாத்தீங்களா அது எல்லாத்தையும் உடச்சிருந்துடும். அந்த நரம்புல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இப்போ உங்களுக்கு வந்து ரத்தத்தோட வந்து போக்குவரத்துன்னு சொல்லுவாங்க அது என்ன சர்க்குலேஷன் பிளட் சர்க்குலேஷன் ஓகே ஓகே அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து இருக்கும். இன்னொன்று அவங்களுக்கு அந்த ப்ரெஷர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரவே வராது வராது அது அந்த லோ ஆனாலும் கையானாலும் வந்து கையால் இழுத்துக்கிறது ஓகே வாய் கோணச்சிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனை வருது இல்லைங்களா அதுக்கு இது முழு தீர்வு தீர்வு முழு தீர்வு முடிஞ்சளவுக்கு ஆரம்பத்திலே அது செய்யறது நல்லது. மாத்திரை எடுத்துக்கிட்டு இருந்தாங்கனாலும் சரி இப்போ எனக்கு 30 வயசுங்க நான் போய் பார்த்தேன் எனக்கு ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லி ஜிஹெச்ல எனக்கு மாத்திரை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க அப்பவே கால் பண்ணிடலாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் 4 வருஷமா அப்படின்னாலும் அவங்களும் பண்ணலாம். சாம ஸோ அப்போ போகும்போது எனக்கு தேவைப்படும் நினைக்கிறேன் நான் வாங்கிட்டு போக போறேன் அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் தாராளமா நீங்க. ஓகேண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மூல சம்பந்தம் வந்து அதுக்கு ரிசல்ட் கொடுக்குற மாதிரி நிறைய சொல்யூஷன் சொல்லிட்டோம் வராம தடுக்கிறது எப்படி. இப்போ வந்து நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க ஐயோ நம்மளுக்கு வந்துருச்சுன்னா என்னடா பண்றது இப்படிதான் இருக்குமா அப்படின்னு ஒரு பயத்துல எல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வராம எடுக்கணும்னா என்ன டிப்ஸ் நீங்க கொடுக்குறீங்க? வராம இருக்கணும்னா உணவு கட்டுப்பாடு தான். சாப்பாடு வந்து மேக்சிமம் பழைய முறையெல்லாம் இல்லை. ஓகே எல்லாமே மாறிடுச்சுங்க. அதனால் வந்து என்ன முடிஞ்ச அளவுக்கு வந்து காலையில் வந்து இந்த முன்னுக்கு இந்த களி கம்மஞ்சோறு இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டில் அதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ காலையில் முடிஞ்ச அளவுக்கு பழைய சோறு எடுத்துக்கிறது நல்லது. ஓகே ஏன்னா கம்பெனிக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அரிசியாக விற்குது. வாங்கி முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்னதான் பணக்காரா இருந்தாலும் சரி இல்ல நீங்க மாடர்ன் உலகத்துல வாழ்ந்துட்டு இருந்தாலும் சரி சாப்பாடுங்கிறது வந்து ஒண்ணுதான். ஓகேங்களா ஓகேங்களா அந்த மாதிரி நீங்க வந்து எடுத்து அதை வீட்டுல செஞ்சு வச்சு தண்ணி ஊத்தி வச்சு காலைல எழுந்திரிச்சு சும்மா ஒரு கப் ரெகுலர் காலையில் வரும் வைத்து குடிக்கிறது நல்லது. சூப்பருங்க நல்லது. சாப்பாட்டுக்கு பதில் அதை எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி அதை எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஆனா இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படிங்கிற போது வந்தாதான் தெரியும் ஏதாவது அறிகுறிகள் மோசம் டைட் ஆகிறது இல்லை ஆசமாக விண்ணு விண்ணு வலிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சாலும் நீங்கள் தாராளமாக ஃபோன் பண்ணி வரலாம். ஒரு வேளை அதாவது சில பேத்துக்கு 2 டேஸ் ஆனாலும் பாத்ரூம் போகாமல் இருக்கிறது அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் தாராளமாக அதெல்லாம் கண்டிப்பாக வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் தாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து கூலிங்காக எடுத்துக்கோங்க. நான் கேள்விப்பட்டவருக்கு என்னன்னா டிரைவர்ஸ்க்கெல்லாம் அதிகமாக வருது அப்படி கிடையாதுங்க வந்துட்டு இருக்கிற டிரைவர்ஸ் இல்லை அது கரெக்டு தான் ஃபர்ஸ்ட் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க மக்கள் எல்லாரும். ஓகே எல்லாருக்குமே வருது. எனக்கு தெரிஞ்சு நான் 9 வயசு குழந்தை கொடுத்துருக்கேன். 9 வயசு குழந்தை 13 14 வயசு பொண்ணுங்க 20 வயசு பொண்ணுங்க 19 18 எல்லா கேட்டகரி வைஸ் எல்லா வயசுக்கும் நான் கொடுத்தாச்சு. ஓகே ஏறத்தாழ சராசரியாக சுகர் எப்படி இருக்கும் இந்தியாவில் அந்த மாதிரி சராசரி இந்த பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கு. இது வந்து நம்ம சாப்பிட்ற உணவு முறையில் தாங்க இதெல்லாமே இருக்கு சரிங்களா. அதனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமே ஃபுட்டை வந்து கரெக்ட் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஆமாம் எப்படி சொல்றோம்னா அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து வாரத்துக்கு ஒரு முறை நான்வெஜ் சாப்பிடுவாங்க. ஓகே இப்போ வாரத்துக்கு ஒரு முறை தான் நான்வெஜ் சாப்பிடாம இருக்காங்க. ஓகே 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 ஸோ நம்மளோட மருந்து பார்த்தீங்கன்னா வந்து அண்ணா கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த மருந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இது என்னதுங்கண்ணா புதுசாக இருக்கு? இது வந்து மலச்சிக்கலுக்கு கொடுத்துட்டு இருக்கு. ஓகே மலச்சிக்கலுக்கு கொடுத்துட்டு இருக்கு. இது என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஐங்கூட்டு பட்டையோட பொடி ஐங்கூட்டு பட்டைன்னு சொல்லுவாங்க. ஓகே இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து அவங்க அந்த மாத்திரையை எடுத்துட்டு இருக்காங்க நிறைய பேர் மோசம் எனக்கு போகல 3 நாள் ரொம்ப டைட்டாக இருக்கு அப்படின்னு இரவு நேரம் தூங்குறதுக்கு முன்னாடி 2 டம்ளர் தண்ணியில 2 ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க விட்டு 2 டம்ளர் தண்ணி 1 டம்ளர் தண்ணி ஆயிரும். ஆனதுக்கு அப்புறம் வடிகட்டி ஆற வச்சு குடிச்சிட்டு படுத்தனா காலையில டோட்டலா இளமை வெளியே வந்துடும். ஓகே ஓகே இது டப்பாவை தான் கொடுக்குறீங்க. இதுல வந்து நாங்க இது வந்து நீங்க சொன்ன அந்த மூலத்துக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த வர்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டப்பாக்குள்ள 3 பேக்கெட் இருக்கும். ஓகே
இதில் ஒரு பாக்கெட் மட்டும் எடுத்துங்க, மீதி ரெண்டு பாக்கெட் அப்படியே வச்சுருங்க. ஓகே. இந்த ஒரு பாக்கெட் மட்டும் எடுத்து அவங்க வந்து தண்ணியில் பச்சை தண்ணியில் கலந்து காலை வெறுவயத்தில் குடிச்சிடலாம். கண்டிப்பாக வாந்தி வர மாதிரி பண்ணும். வாந்தி வர மாதிரி இருந்தாலும் அரிசியோ இல்லை நாட்டு சக்கரை வாயில் எடுத்து போட்டாலும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அந்த ஒரு நாள் மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க, அந்த ஒரு நாள் மட்டும் புளி சேர்க்கக்கூடாது. நாட்டு வயிற்றுக்கு உண்டான ஒரு மெயின் ஒரு இது. ஓகே. அதனால புளி சேர்க்கக்கூடாது. ஓகே. அப்புறம் இன்னொன்று கேட்டால், இந்த ரெண்டு பாக்கெட் இருக்கு இல்லைங்களா, இது எதுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன்னு கேட்டால், நான் சொல்கிற சில உணவு கட்டுப்பாடுகள், அதாவது வந்து டீ காஃபி நான்வெஜ் பச்சை மிளகாய் எதுவும் எடுக்கக்கூடாது. அப்படி தெரியாமல் எடுத்துட்டுங்க, வேறு வழி இல்லைங்க, என்னன்றது எனக்கு தெரியல, நான் வெளியே பச்சை மிளகா சேர்த்துட்டு அப்படின்னா ரிட்டன் மேக்ஸிமம் ஆகாது. ஆனால் 21வது நாள் கழிச்சு இன்னொரு பாக்கெட் எடுத்து எடுத்துக்கலாம். 21வது நாள் நீங்கள் சாப்பிட்டதுலேருந்து 21வது நாள் கழிச்சு இது 100 பாக்கெட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கணும். எத்தனை நாள் அந்த மாதிரி டயட்டில் இருக்கணும், அந்த மாதிரி கண்டினியூ ஃபுட் கண்ட்ரோல் தான் நான் சொல்கிறது, உணவு கட்டுப்பாடு தான். ஓகே. 1 மாதம் கண்டிப்பாக இருக்கும். 1 மாதம் டீ காஃபி நான்வெஜ் பச்சை மிளகா மெயினாக சேர்க்கக்கூடாது. ஓகே ஓகேங்களா, சரிங்களா. ஸோ ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ரெகுலராக எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி, இது வந்து இருக்க வரைக்கும் இப்போ ஒரு பாக்கெட் மட்டும் போதும். ஓகே. அதுக்கப்புறம் அந்த மோஷன் ட்ரபிள் உங்களுக்கு வராது. ஓ ஓகே. அதை வந்து ஆசனாய் சுற்றி இருக்கக்கூடிய இந்த தடிமனாக வந்து ஒரு சத மாதிரி வந்து வெளியே வரும். ஓகே. அதை வந்து இது கண்ட்ரோல் பண்ணும். ஓகே ஓகே ஓகே. அது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே அதை கரையடிச்சிடும், அந்த தடிமனான பகுதியை அப்படியே ஸ்டாப் பண்ணிடும். அதுக்கப்புறம் வராது. வாவ், சூப்பருங்க. இது நார்மலாக இருக்கும்போதும் கூட எடுக்கலாம், தப்பு இல்லை. ஓகே ஓகே. நார்மலாக அதை வந்து எக்ஸ்ட்ரா போனாலும் வந்து ஒரு பக்க விளைவுகளும் வராது, குறைவாக போனாலும் எந்த ஒரு இதுவும் நடக்காது. ஓகேங்க. எல்லாம் நேச்சுரல் தான், எதுவுமே வந்து பக்க விளைவுகள் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. ஓகேண்ணா. என்ன சார்ஜ் கொடுக்குறீங்கண்ணா? இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இது 1200 கொடுத்துருக்கேன். 1200. ஓகே. ரெண்டையும் சேர்ந்து கொடுத்து 1750. ரெண்டும் சேர்த்தே வந்து 1750. ஆமாம். இது தனியாக வாங்கும்போது தனியாக வாங்கினா 1500 வருங்க. இது தனியாக வாங்கினா 1500. 1050. ஓகே. மொத்தம் சேர்த்து வாங்கும் போது ஒரு கம்மி பண்ணி கொடுக்குறீங்க, சரிங்கண்ணா. அது என்ன, எதுவும் சாம்பிள் இருக்கான மாட்டேன், ரெடி பண்ணணுமா? இதுக்கு ப்ரெஷருக்கு சொன்னீங்கல்ல, ப்ரெஷருக்கு வந்து அவங்க சொன்னதுக்கப்புறம் ஏஜுக்கு தகுந்த மாதிரி தான், ஏஜுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணுறது. அதே மாதிரி வந்து அந்த பௌத்திரத்துக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஏஜுக்கு தகுந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க, அந்த கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ரெடியாக இருக்காது அதோட அந்த பவர், அதனால அவங்க நேரில் வர்றது, அது அந்த பவர் போயிடும் அப்படின்றனால ரெடிமேடாக அந்த ஸ்பாட்லேயே ரெடி பண்ணி கொடுப்பாங்க. டிப்ஸு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்க முடியாது இல்லைங்களா, வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம எப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேண்ணா. வந்ததுக்கு அப்புறம் பார்த்துட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் காமிச்சிருவோம். சூப்பருங்கண்ணா. ஸோ பார்த்துக்கோங்க, நம்ம தமிழ்நாட்டில் சத்தியமங்கலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அங்கேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் உள்ளே வந்திருக்கும், ஒரு காட்டுக்குள்ளே தான் வந்து இவங்க வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பின்னாடி சுற்றிக்க மழை இருக்குங்க பார்த்தீங்களா, ஃபுல்லாகவே மழை தான். ஸோ காலையில் ஆனால் போய் அந்த காட்டில் போய் அவங்க வந்து எடுத்துகிட்டு வருவாங்க, ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, சரிங்களா. கிட்டத்தட்ட அவங்க அப்பா பண்ணிட்டுருந்தாரு, இப்போ இவர் பண்ணிட்டுருக்காரு, அவர் அப்பாவும் கூட ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கார். இப்போ அதை வந்து இவர் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் வீடியோ நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோக்கு வந்து கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு அந்த டவுட்ஸ் எல்லாம் வந்து கிளியராக இருக்கும். எதுக்கும் சில விஷயங்கள் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்தாலும் இவர் கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எடுப்பாங்க. எப்போ வேணால் கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக எடுப்பாங்க. டிஸ்பிளேல நம்பர் வந்திருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் கொடுத்துருப்பேன். நேரில் வர மாதிரி இருந்தால் லொக்கேஷன் கொடுத்துருக்கேன், அந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் வந்துருங்க. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து வர்ற மாதிரி இருக்கும் உள்ள, இல்லை இவங்களே வெஹிக்கிள் வச்சுருக்காங்க, பைக்கில் கூட கூட்டு வந்துடுவாங்க, சரிங்களா. அதனால் வந்து நீங்கள் பக்காவாக வரலாம், சேஃபான ஒரு இடம் தான், சரிங்களா. ஸோ கண்டிப்பாக வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோ ரிமீட் பண்ணுறது அப்படின்னு இந்த விடைபெறுகிறேன். நாங்கள் தமிழ் வாகர், பாய்.